அனைவருக்கும் வணக்கம். தலைவனும் தலைவியும் காதலிக்கிறாங்க. தலைவன் தலைவியை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறான். தலைவி அதனால சோகமாயிடுறா. அவளோட சோகத்தை அவ எப்படி சொல்றா அப்படிங்கறத தான் இன்னைக்கு பாடலை நாம பார்க்க போறோம். யானே இந்த ஏனே என் நலனே ஏனல் காவலர் கவனொளி வெறி காண யானை கைவிடு பசுங்களை மீனெறி தூண்டிலின் நிவக்கும் காணக நாடனோடு ஆண்டு ஒழிந்தன்றே. இந்த குறிஞ்சித்தனை பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. இந்த பாடலை எழுதினது யாருன்னு தெரியல. அதனாலதான் இந்த பாடல்ல வர சொல்லான மீனெறி தூண்டில் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு மீனெறி தூண்டிலார் அப்படிங்கிற பெயரை கொடுத்திருக்காங்க. தலைவன் பிரிஞ்சு போயிடுறான், அதனால தலைவி சோகத்துல இருக்கா. அப்ப என்ன சொல்றான்னா, யானே இந்த ஏனே நான் இங்கதான் இருக்கேன், என் நலனே அதாவது என்னோட உடல் நலம் மனநலம் அது எல்லாமே இங்க இல்ல, இங்க இல்லாம எங்க போச்சு அப்படின்னு பார்த்தா காணக நாடனோடு ஆண்டு ஒழிந்தன்றே, காணக நாட்டு தலைவனோட சேர்ந்து ஒழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு பாடுறா. அந்த தலைவனோட நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாடுறா. தலைவனோட நாடு எந்த மாதிரி நாடுனா, ஏனல் காவலர், ஏனல்னா திணைப்பழம், திணைப்பழம் காக்குறவங்க, அவங்களோட கவனொளி வெறி, கவனொலினா கவனை விடும்போது ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம், அந்த சத்தத்தை கேட்டு பயந்துக்குமா. எது பயந்துக்கும் அப்படின்னா, காண யானை, காட்டுல வாழ்ற யானை பயந்துக்குமா. அப்படி பயந்து போன யானை என்ன பண்ணுமா, கைவிடு பசுங்களை, கழைனா மூங்கில், அது கையில பிடிச்சிருக்கிற அந்த பசுமையான மூங்கில் கிளைகளை சற்றுன்னு விட்டுருமா. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குமா, மீனறி தூண்டிலின் நிவக்கும், மீனுக்கு போட்ட தூண்டில் நிமிரும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் யானை கைவிட்ட மூங்கிலோட கிளையும் இருக்குமா. அந்த மாதிரியான ஒரு நாட்டுல வாழ்ற தலைவன் தான் தலைவியோட காதலன். இன்செப்ஷன் படத்துல கனவுக்குள்ள கனவு வச்ச மாதிரி இந்த பாட்டுல ஓமைக்குள்ள ஓமை வச்சிருக்காங்க. அந்த ஓமைகளின் மூலமா நமக்கு நிறைய மறைமுக பொருளும் தெரிய வருது. ரொம்ப முக்கியமான பொருள் என்னன்னா, எப்படி கவனொலி கேட்டதும் யானை மூங்கில விட்டுட்டு போயிடுச்சோ அதே மாதிரி ஊரார் பேசுற அலர் பேச்சு, அதாவது புறம் பேசுறாங்க இல்லையா, அந்த பேச்சை கேட்டுட்டு தலைவன் தன்னை விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு தலைவி பயப்படுறா. இது முதல் மறைமுக பொருள். இன்னொரு மறைமுக பொருள் இன்னொரு ஓமை மூலமா தெரிய வருது. எப்படி மீன் போய் தூண்டில மாட்டிக்கிச்சோ அதே மாதிரி தலைவியும் தலைவன் கிட்ட மாட்டிக்கிட்டான். அதனாலதான் தன்னோட நலன் தலைவனோடையே போய் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாடுறா. இதே உண்மையை கொண்ட இன்னொரு பாடல் ஐங்குறு நூறுலையும் இருக்கு. அந்த பாடலை பத்தி நாம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களையும் என் கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு சங்க இலக்கிய பாடலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.